ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு தாழ்நாள் தமிழ். இந்த விட நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ரெட்மி நைன் ப்ரேமோட அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாச்சிங்கன்னா மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆயிட்டு கூட ஒரு பெல் பட்டன் வரும், அதே கிளிக் கொடுத்துட்டு ஆல் கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ ஒவ்வொரு வீட்டுக்கு அதுவே டொக் டொக் தட்டும். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். கொஞ்சம் மேலே இருக்கும். நம்ம ரெட்மி நைன் ப்ரைமில் மீடியா டெக் ஹீலோ G80 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. கேமிங் பர்ஃபார்மன்ஸோட ப்ரூஃப் அடுத்தது இருக்குது. அடுத்தது 30 MP ஏஐ குவாட் கேமரா கொடுத்துருக்காங்க. அப்புறம் 5020 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் ஓப்பன் பண்ணிப்போம். மேலே ஒரு கவர் கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்தியாஸ் நம்பர் 1 பிராண்டன் வேறு போட்டிருக்காங்க. ஃபோன் உள்ளே இருக்குது. சொல்லப்போனால் அந்த ஃபோன் நாங்கள் ஒரு 10 நாள் யூஸ் பண்ணிட்டு தான் நாங்கள் கிட்ட ரிவ்யூவே போடுறோம். இந்த சைட் பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் அண்டு வால்யூம் பட்டன். இந்த சைட் சிம்மை எஜெக்ட் பண்ணுற ஒரு டூலாட்டம் இருக்குது. அடுத்தது பின்னாடி பார்த்தீங்கன்னா அவங்களோட டிசைன்லாம் வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. கலரிங்லாம் வேறு லெவல். அவங்களோட ரெட்மின்ற இதுவும் கொடுத்துருக்காங்க. கீழ்ப்பு மேல் பகுதியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு ஓட்ட கொடுத்துருக்காங்க. எதுவுமே தெரில. ஐயர் பிளஸ்டர் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோனு, சார்ஜர் பின்னு, அப்புறம் ஸ்பீக்கர், இது எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பாக்ஸ்குள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நான் தான் சொன்னேன்ல ஆல்ரெடி யூஸ் பண்ணது, அதனால தான் அது மடக்கி இடிக்கி எப்படி எப்படியோ போட்டு வச்சு பார்த்தோம். ஆனால் ஒன்றும் செட் ஆகலை. டைப் சிக்கான கேபிள் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு அடாப்டர் கொடுத்துருப்பாங்க. 18 வால்ட் ஃபாஸ்ட் சப்போர்ட் சார்ஜ். ஆனால் இது 10 வால்ட் தான் கொடுத்துருக்காங்க பாக்ஸ்குள்ளார. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எப்பயும் போல் TPU கவர் இருக்கும். அப்புறம் ஒரு யாருமே படித்து பார்க்காத யூசர் கைட் கொடுத்துருப்பாங்க. TPU கவர் பார்த்திங்கனாலே தெரியும் மஞ்சள் கலரில் இருக்குது. ஏன்னா ஒரு நான் சொன்ன மாதிரி 10 நாள் ஆயிடுச்சு யூஸ் பண்ணி, அதனால தான் மஞ்சள் கலரில் இருக்குது. அப்புறம் யூசர் கைட், இதில் எல்லா விதமான இதுவும் யூஸ்ஃபுல்லான திங்ஸு, ஃபீச்சர்ஸ் அண்டு கெஸ்டர்ஸு எல்லாமே கொடுத்துருக்காங்க. மறக்காமல் பார்க்கலாம். CPU கவர், TPU CPU தெரில, இதை சூப்பராக கொடுத்துருக்காங்க. கவர்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா இதோட ரேம் பார்த்திங்கன்னா எவ்வளோ எங்கே இருக்குது, பார்த்தாச்சு. இதோட ரேம் பார்த்தீங்கன்னா 4 GB, 64 GB ரோமில் இருக்குது. இந்த வேரியன்ட் மட்டும் இல்லாமல் 6 GB, 128 GB வேரியன்ட்லேயும் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா கேமரா ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா 8 MP ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. பிக்சர்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்குது. சாரி, கொஞ்சம் எடுத்து போட முடியாது, கஷ்டமாக இருக்குது. வேறு இதில் அடுத்த வேறு இதில் போட்டுடலாம். பின்னாடி பேக் கேமரா பார்த்தீங்கன்னா 13 MP பேக் கேமரா கொடுத்துருக்காங்க. அது எடிட்டிங்கில் கொஞ்சம் பிரச்சனை. அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கூட டார்ச் லைட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த டெப்த்து கிப்த்லாம் நமக்கு போட வராது. அடுத்தது கேமிங் ப்ரூஃப் பார்த்திங்கன்னா வேறு லெவலு. கேமிங் பர்ஃபார்மன்ஸ்லாம் வேறு லெவலு. இது நம்ம ஃப்ரீ ஃபயர் தான். இப்போ செட்டிங்ஸ்லேயே காமிப்போம் பாருங்கள், வேறு லெவல். ஏன்னா வச்சுக்க, ஃபுல்லாக நம்ம அல்ட்ராவில் வச்சு விளையாடிருப்போம். எல்லாமே ஃபுல் மேக்ஸு வச்சுதான் விளையாடிப்போம். ஆனால் அப்பயும் ஹேங் எதுவுமே ஆகலை. G80 ப்ராசஸர்னால தரமான கேமிங் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் இது கேமிங்காகவே ஆப்டிமைஸ் பண்ணதுன்னு சொன்னாங்க, அதனால தான் சொல்கிறோம். இப்போ அடிவியும் பாருங்கள், நல்ல ஷாட்டு. நான் தோற்றுருவேன். நல்ல தரமான கேமிங் பர்ஃபார்மன்ஸ் தான் இருக்குது. மற்றபடி எல்லாமே வேறு லெவலில். இப்போ ப்ரூஃப் காமிப்போம் பாருங்கள், செட்டிங்ஸ் பாருங்கள், எல்லாமே அல்ட்ராவில் வச்சு ஃபுல்லாக மேக்ஸ் பண்ணி தான் வச்சுருக்கேன். சூப்பராக வேறு லெவலில் இருக்குங்க. ஃபைனலாக வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. ரெட்மி 9 ப்ரைம் அன்பாக்சிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறோம். பிடிச்சிருந்தா ஒரு லைக் 5 ஷேர். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண தெரியும், அதை கிளிக் கொடுத்துட்டு கூட ஒரு பெல் பட்டன் வரும், அதே கிளிக் கொடுத்துருங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் ஸ்பாட் போட தேடி வரும். சீ யூ காய்ஸ், டாடா.